ஹலோ, இன்னைக்கு நாம சயின்ஸ்ல பயாலஜி யூனிட் 14 லாஸ்ட் வீடியோக்கு வந்துட்டோம். இதுல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான சில டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம வந்து ஹார்ட் பீட் எப்படி கிரியேட் ஆகுது, ஹார்ட் சவுண்ட் எப்படி வருது, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது பிளட் பிரஷர். ஸோ முதல்ல பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, ஆர்டரிஸ் வழியாக பிளட் போகும் பொழுது அதனுடைய வால்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும். இதை தான் வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்டரிஸில் போகும்போது பிளட்டோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஆர்டரியோல்ஸ்க்கு போகும்போது, கேபிலரிஸ்க்கு போகும்போது கம்மி ஆகிட்டே வரும். அண்ட் வெயின்ஸ்க்கு வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பிளட் ப்ரெஷர். ஸோ நம்ம ஜென்ரலாகவே வந்து பிளட் ப்ரெஷரை நம்ம டாக்டர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேல்யூஸ் இருக்கும், 120 mm by 80 mm அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எதுக்காக ரெண்டு வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா, அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரெண்டு டைப் ஆஃப் ப்ரெஷராக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஒன்று சிஸ்டாலிக் ப்ரெஷர், இன்னொன்று டயாஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சிஸ்டோல் அண்ட் டயாஸ்டோல்னா என்னன்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா, நம்ம வென்ட்ரிகல்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுனால வர ப்ரெஷர். சிஸ்டோல்னா கண்ட்ராக்ஷன். ஸோ அப்போ வர ப்ரெஷர் தான் சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படிங்கிறது நடக்கும்போது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து சுருங்கும், கண்ட்ராக்ட் ஆகும். அப்போது அந்த மாதிரி சுருங்கி அயோர்டாக்குள்ள பிளட்டை ஃப்ளோ பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர். இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷர் வந்து பிளட்டோடைய ப்ரெஷர் வந்து ஒரு பீக்குக்கு ரைஸ் ஆகும். இந்த ஹை ப்ரெஷரை தான் நம்ம வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்ட்ரிகல்ஸ் வந்து சுருங்கும் போது, அதாவது வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போது தான் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஹையஸ்ட் பீக்கில் இருக்க ப்ரெஷர். அடுத்து டயாஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா, வென்ட்ரிகல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும்போது ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போது தானாகவே வந்து இந்த பீக்கில் இருக்க ப்ரெஷர் வந்து ஃபால் ஆகும். இதை தான் வந்து லோவஸ்ட் வேல்யூக்கு மாறும். இதை தான் டயாஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நார்மல் ஹெல்த்தி அடல்ட் வந்து ரெஸ்டிங் கண்டிஷனில் சிஸ்டாலிக் அண்ட் டயாஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 120 mm by 80 mm மெர்க்குரி இருக்கணும். பட் இந்த ப்ரெஷர் கண்டிஷன் எப்போவுமே இதே மாதிரி இருக்காது. ஸோ நம்ம ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து, நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் அதிகமாக இருக்கும், ஆங்ஸைட்டியாக இருக்கும்போது, ஏதாவது எமோஷன்ஸ் இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போதெல்லாம் இது மாறும். அண்ட் சரியாக ஸ்லீப் இல்லை அப்படின்னாலும் பிளட் ப்ரெஷர்னுடைய வேல்யூ வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ப்ரொலாங்டு ஒரு கான்ஸ்டன்ட் எலிவேஷன்லேயே இருக்குது, ஹையராகவே இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹை பிளட் ப்ரெஷர் ஆர் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற கண்டிஷன் உடம்புல இருக்குது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே பிளட் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து லோ பிளட் ப்ரெஷர் ஆர் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிளட் ப்ரெஷரை பற்றினது. அடுத்ததான் நம்ம வந்து ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டெதஸ்கோப் அண்ட் ஸ்பிக்மோமானோமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்டெத்தஸ்கோப், டாக்டர்னு சொன்னாலே ஞாபகம் வர ஸ்டெத்தஸ்கோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸில் வர சவுண்டை ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சவுண்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து ஸ்டெத்தஸ்கோப். ஸோ இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ செஸ்ட்டில் வச்சு பார்த்தாங்க ஸ்டெத்தஸ்கோப்பை அப்படின்னா ஹார்ட் சவுண்டு நமக்கு தெரியும். ஸோ ஹார்ட் சவுண்டில் ஏதாவது அந்த லப்டப் சவுண்டில் ஏதாவது ஒரு வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ இருக்க மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டெத்தஸ்கோப்ஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரெசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இப்போது டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பை பற்றினது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்பிக்மோமானோமீட்டர். ஸோ இதுவும் ஒரு கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பிளட் ப்ரெஷரை பார்க்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ எப்போவுமே பிளட் ப்ரெஷரை வந்து ரிலாக்ஸ்ட் அண்ட் ரெஸ்டிங் கண்டிஷனில் தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஹார்ட்டும் நம்ம பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுற அந்த இடமும் ஒரே பிளேனில் இருக்கணும். இதனால தான் பிளட் ப்ரெஷரை வந்து ரெஸ்டிங் கண்டிஷனில் பார்ப்பாங்க. ஐதர் பேஷண்ட் படுத்துட்டு இருக்கும்போது பார்க்கணும், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உட்காந்துட்டு இருக்கும்போது
டேபிள் மேல கையை ஊன வச்சு பார்க்க சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் அண்ட் நம்ம கையில வந்து பைசெப்ஸ் கிட்ட தான் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு இடமுமே வந்து ஒரே பிளேன்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பாங்க. ஸோ பைசெப்ஸ்ல வந்து ஒரு ஆர்டரி இருக்கு, அந்த ஆர்டரிக்கு பேரு பிரேக்கியல் ஆர்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆர்டரியில தான் வந்து பிளட் ப்ரெஷரை பார்ப்பாங்க. ஸோ பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்கா, ஹார்ட் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அண்ட் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ்டு ஸ்டேட்ல இருக்கா இல்ல கம்மியா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பிக்னோமானோமீட்டரை யூஸ் பண்றாங்க. அண்ட் இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, மோனோமெட்ரிக் டைப்ஸ் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மோனோமெட்ரிக் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து மெர்குரி லெவல் வந்து ரேஸ் ஆகி இறங்குறது பாக்குறது, அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல்ல வந்து வேல்யூஸ் வந்து டிஜிட்டலாவே நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பிக்னோமானோமீட்டர். அடுத்ததா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாபிக் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் குரூப்ஸ். ஸோ முதல் முதல்ல 1900ல தான் இந்த பிளட் குரூப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இதை யார் டெவலப் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் லான்ஸ்டீனர் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து ஏ குரூப், பி குரூப் அண்ட் ஓ குரூப் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கவர் பண்ணுறாரு. அடுத்து 1902ல டிகாஸ்டலோ அண்ட் ஸ்டீனி அப்படிங்கிறவங்க வந்து ஏபி பிளட் குரூப்பை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த பிளட் குரூப்பிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஹியூமன் பிளட்ல வந்து சில சப்ஸ்டன்சஸ் இருக்கும், ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆன்டிஜென்ஸை வந்து நம்ம அக்லூட்டினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அண்ட் ஆன்டிபாடிஸை அக்லூட்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிஜென்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கும். ஆன்டிபாடிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் பிளாஸ்மா, பிளாஸ்மா பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது தான் ஆன்டிபாடிஸ். ஸோ இதில் இந்த ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடிஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப் அண்ட் ஓ குரூப் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ இந்த நாலில் ஏதாவது ஒரு குரூப்பில் தான் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் பிளட் குரூப் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏ குரூப்னா என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், என்ன ஆப்சென்ட் ஆயிருக்கும், இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்புக்கும் என்ன ஆன்டிஜென் இருக்கும், என்ன ஆன்டிபாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஏ குரூப் பிளட்டாக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஆர்பிசியில் ஆன்டிஜென் ஏ இருக்கும், அண்ட் அவங்களுடைய பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி பி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதே மாதிரி பி குரூப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆர்பிசியில் ஆன்டிஜென் பி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆர்பிசியில் இருக்கிறத வச்சு தான் வந்து நம்ம ஏ குரூப் பி குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அண்ட் ஆன்டிபாடி ஏ வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுவே ஏபி குரூப் இண்டிவிஜுவல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆர்பிசியில் ஆன்டிஜென்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பட் பிளாஸ்மாவில் எந்த ஆன்டிபாடிஸுமே இருக்காது. இது வந்து ஏபி குரூப் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஓ குரூப் அப்படின்னா அவங்களுக்கு ஆன்டிஜென் ஏ ஆர் ஆன்டிஜென் பி ரெண்டுமே இருக்காது அவங்களுடைய ஆர்பிசியில், பட் அவங்களோட பிளாஸ்மால ஆன்டிபாடிஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுதான் ஓ குரூப். அடுத்துதான் நம்ம பார்க்க போறது பிளட் டொனேஷனை பத்தி தான். பிளட் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னா டோனார் அண்ட் ரெசிபியன்ட் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. யார் வந்து பிளட் கொடுக்க போறாங்களோ அவங்க டோனார், அண்ட் யார் பிளட் வாங்க போறாங்களோ அவங்க வந்து ரெசிபியன்ட். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் கம்பேட்டபிலிட்டி இருக்கணும். என்ன கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி கம்பேட்டபிலிட்டி இருக்கணும். அப்படி இல்லாமல் இந்த கம்பேட்டபிலிட்டி இல்லாமல் வந்து நம்ம பிளட்டை கொடுக்கவோ இல்லை ரிசீவ் பண்ணவோ செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பிளட் கிளம்ப் ஆகும், அதாவது திரள ஆரம்பிச்சிடும். இதுதான் அக்லூட்டினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளட் கிளம்ப் ஆச்சு அப்படின்னா தெர் ஆர் ஈவன் சான்சஸ் ஆஃப் டெத். ஸோ பிளட் டொனேஷன் கொடுக்கும்போது ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி கம்பேட்டபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணும். இதில் ஏபி குரூப் இருக்கவங்கள வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓ குரூப் பிளட் உள்ளவங்கள வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா ஆன்டிஜென் ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து ஏபி பிளட் குரூப்ல உள்ளவங்களுக்கு இருக்கு, அதனால அவங்க எந்த பிளட் குரூப் காரங்க கிட்ட இருந்துமே பிளட்டை வாங்கிக்கலாம், அதனால இவங்களை யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஓ குரூப் பிளட் உள்ளவங்க கிட்ட வந்து ஆன்டிபாடிஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதனால இவங்க யாருக்கு வேணாலும் பிளட்டை கொடுக்கலாம். ஸோ இவங்களை வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் பிளட் டொனேஷன்ஸை பற்றினது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆர்எச் ஃபேக்டர். ஸோ இதையும் வந்து பிளட் குரூப்பை கண்டுபிடிச்ச அந்த லான்ஸ்டீனர் அப்படின்றவர் அப்புறம் வீனர் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான்
1940ல கண்டுபிடிக்கிறாங்க. இன் ரீசஸ் மங்கி அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் மங்கியில இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்எச் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ஆர்எச் பாசிட்டிவ் அண்ட் ஆர்எச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க ஆர்எச் பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸ்ல ஆர்எச்சுக்கான ஆன்டிஜென் இருக்கும். இதுவே வந்து நீங்க ஆர்எச் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஆர்பிசி சர்ஃபேஸ்ல அந்த ஆன்டிஜென் இருக்காது. இதுதான் வந்து ஆர்எச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பேட்டபிலிட்டியும் வந்து பிளட் டொனேஷன் போது பார்ப்பாங்க. உங்க ஆர்பிசியில வந்து இந்த ஆர்எச் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எடுத்த மாதிரி ஒரு ஆன்டிபாடியும் கிரியேட் ஆகும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லிம்பாட்டிக் சிஸ்டம். பிளட்டை தவிர நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய இன்னொரு ஃப்ளூயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லிம்ஃப். தமிழ்ல வந்து நிணநீர் சுரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம காலையில தூங்கி எழுந்த உடனே முகம் ஊதி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து இந்த லிம்ஃப்னால தான். எப்படி நம்ம பிளட் சுற்றி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த லிம்ஃபை சுற்றி இருக்க சிஸ்டமை வந்து நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிம்பாட்டிக் கேபிலரிஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ், லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் லிம்பாட்டிக் டக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் லிம்ஃப் அப்படிங்கிறது தான் அந்த நிணநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூயிட். ஸோ இதுல லிம்பாட்டிக் கேபிலரிஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்னா சேர்ந்த லிம்பாட்டிக் வெசல்ஸா மாறும். அண்ட் லிம்ஃப் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்னதாக ஓவல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பியர் ஷேப்டு ஸ்மாலாக ஒரு பல்ஜ்டான ஒரு போர்ஷனாக இருக்கும். ஸோ இது எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது கோல்டு வரும்போது நம்மளுடைய தாடையில் ஒரு இடத்துல வந்து உருண்டையாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து லிம்ஃப் நோட். அந்த இடத்துல லிம்ஃப் வந்து செக்ரீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம உடம்புல இருக்க லிம்ஃபோசைட்ஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணும், அதனால தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த லிம்ஃப் வந்து ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ்க்கு வழியாக இருக்க எல்லா இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ்லையும் இந்த லிம்ஃப் அப்படிங்கிற ஃப்ளூயிட் வந்து பாஸ் ஆகும். இது வந்து பிளாஸ்மா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட். அண்ட் இந்த லிம்ஃபில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் டபிள்யூபிசி இருக்கும். இப்போ இந்த லிம்ஃபினுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளட்டு தான் எல்லா பார்ட்ஸுக்கும் நியூட்ரியன்ஸை எடுத்துகிட்டு போகுது. பட் பிளட்டுனால சில பார்ட்ஸுக்கு நியூட்ரியன்ஸை எடுத்துட்டு போக முடியல அப்படின்னா அங்கெல்லாம் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜனை இந்த லிம்ஃப் தான் எடுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளுறது இந்த லிம்ஃப் தான். இதே மாதிரி லிம்ஃப் வந்து அப்சார்ப்டு ஃபேட்ஸ் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த ஃபேட்ஸையும் வந்து எடுத்துட்டு போறது இந்த லிம்ஃபினுடைய வேலை. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது லிம்ஃப்ல இருக்கக்கூடிய லிம்ஃபோசைட்ஸ் வந்து அதை எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணும். ஸோ இதுதான் லிம்ஃபினுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.